சுவாதி நட்சத்திரம் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ வாயு பகவான் ஸ்ரீ நரசிம்மர். ராகு தசையில் பிறந்த இவர்கள் துலாம் ராசியை சார்ந்தவர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வருடத்திற்கு ஒரு முறை அரக்கோணம் அருகே உள்ள சோளிங்கர் சென்று முதலில் யோக அனுமனை தரிசித்து பிறகு பெரிய மலையில் உள்ள அமிர்த பழவள்ளி தாயாரையும் யோக நரசிம்மர் சுவாமியையும் தரிசித்து அர்ச்சனை செய்து தீபமேற்றி வழிபாடு செய்வது மிகவும் நன்மையை தரும். சுவாதி நட்சத்திரம் மாதந்தோறும் வரும் சுவாதி நட்சத்திரம் அன்று நரசிம்மருக்கும் சுக்கர பகவானுக்கும் தீபம் ஏற்றி மொச்சை தானியம் சுண்டல் செய்து பசுமாட்டிற்கு கொடுக்கவும். பொதுவாக சுவாதி 1-2 பாதத்தில் பிறந்தவர்களும் தை மார்கழி மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் வளமுடன் வாழ்வார்கள். வருடத்திற்கு ஒரு முறை சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பிள்ளையார்பட்டி சென்று ஸ்ரீ கற்பக விநாயகரையும் ஸ்ரீ மருந்தீஸ்வரரையும் அர்ச்சனை செய்து தீபமேற்றி வழிபாடு செய்து அன்னதானம் செய்வது மிகவும் சிறந்த பலன்களை தரும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பு தரக்கூடிய நட்சத்திரங்கள் கேட்டை, ரேவதி, ஆயில்யம். இந்த 3 நட்சத்திரங்களும் சுவாதி நட்சத்திரத்திற்கு நன்மையை தரக்கூடிய நட்சத்திரங்கள். சுவாதி நட்சத்திரத்தின் பகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். எனவே ரோகிணி நட்சத்திரத்தில் சுபகாரியங்களை தவிர்க்கவும். சுவாதி நட்சத்திரத்தின் பரிகார விருட்சம் மருதமரம். எனவே மருதமரம் ஸ்தலவிருட்சமாக உள்ள கோவில்களுக்கு சென்று சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்வது மிகவும் நன்மையை தரும். மேலும் தகவல்கள் தெரிந்து கொள்ள ஸ்கிரீனில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.